பாக்கப்போறது வந்து நம்ம சிக்கன் கிரேவி அறுசுவை உணவு அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு சிக்கன் கிரேவி, முட்டைக்கோஸ் கிரேவி, அப்புறம் வந்து ஜீரா ரைஸ், சப்பாத்தி, இது வந்து நம்ம அது பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்த்தறலாம். சிக்கன் 1/2 கிலோ, வரமிளகாய், ஏலக்காய், ஜீரகம், மிளகு, கிராம்பு, இதெல்லாம் வந்து வறுத்து மட்டும் தான் எடுக்க போறோம். அப்படியே போட போறோம், அரைக்க மாட்டோம். லெமன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு, வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய், ஜீரக பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, உப்பு, இது வந்து சிக்கனுக்கு தேவையானது. முட்டைக்கோஸ் கிரேவி பண்ணுறதுக்கு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி, இது வந்து முட்டைக்கோஸ் கிரேவிக்கு. அப்புறம் ஜீரா ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்துருக்கேன். சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சட்னி, ஒரு சின்ன சட்னி ஒன்று பண்ண போகிறோம். இதுவும் நல்லாயிருக்கும். மல்லி இலை கொஞ்சம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், அதோட சேர்த்து வெள்ளைப்பூடு ஒரு 10-15 பூடு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து சட்னி மாதிரி பண்ண போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம வந்து கடாய் வச்சுக்கலாம். கடாயெல்லாம் சூடாயிடுச்சு. நல்லா சூடான உடனே இந்த வரமிளகாய், இந்த ஏலக்காய், ஜீரகம், மிளகு, கிராம்பு, இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு வாசனைக்காக போடுறோம். நல்லா வந்து பாருங்க, வெடிக்குது பார்த்தீங்களா, வறுபட்டுருச்சு. இதை எடுத்து அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து சிக்கனை வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்குங்க. மஞ்சள் தூள், சாரி நான் மிளகாய் தூள் சொல்ல மறந்துட்டேன், அது போடணும். மிளகாய் தூள், ஜீரக பவுடர், லெமன் வந்து புளிஞ்சு விடுங்க. ஒரு அரை லெமன் புளிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டிக்குங்க. இதை வந்து நம்ம வந்து இது பண்ணி ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து அப்படியே ஒரு சைடாக வச்சிடலாம். இப்போ வந்து அடுத்து கிரேவி பண்ணுறது எப்படி ரெடி பண்ணணும்னு காட்டுறேன். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க, ஏன்னா கிரேவி பண்ண போகிறோம் இல்லையா, கொஞ்சம் சலசலன்னு இருக்க மாதிரி. அப்புறம் வந்து சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சோன்னு பேசன் ஆட்டா, கடலை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா பொன் நிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. அந்த கேப்பில் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம அதுக்கு ஜீரா ரைஸ் ஒரு பக்கம் வச்சிடலாம். குக்கர் காய வச்சுருக்கேன். காய வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். காயட்டும், ஒரு 2 செகண்ட் காயட்டும். குக்கர் காஞ்சிச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம் லைட்டாக. இப்போ வந்து ஜீரா ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பட்டை, அவ்வளோதான். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு அரிசி போடலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. பாஸ்மதி ரைஸை போடுக்குங்க. அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இப்போ
அளவு தண்ணி ஊத்தி உப்பு போட்டு மூடி வச்சிரலாம் ஒரு விசில் தான் வைக்கணும் இதே வந்து ஒரு இது எடுத்துக்கேன் அரிசி இதல வந்து நான் 1/2 தான் ஊத்த போறேன் அப்பதான் வந்து குழையாம வரும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு விசில் வரட்ட கரெக்ட்டா பாருங்க வெங்காயம் எல்லாம் பொன்னையா ஆயிருச்சு பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னையா ஆயிருச்சு வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா 2 ஸ்பூன் மல்லி பொடி 3 ஸ்பூன் சீரா பவுடர் 2 ஸ்பூன் ஏனா அதல 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் மிஸ் பண்ணிக்கோலையா அதனால 2 ஸ்பூன் போட்டா போதும் அப்புறம் லைட்டா மிளகாய் தூள் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இல்ல கடலை மாவு இருக்கலையா சொன்ன இல்லையா அந்த கடலை மாவையும் போட்டுங்க அது போட்டு வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டுங்க மிளகாய் சீரகம் மிளகு இல்ல வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் அப்படியே போட்டுருங்க நல்லா இந்த மாதிரி வறுத்துக்குங்க கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து நான் ஒரு கப் தக்காளி வந்து பேஸ்ட் வந்து ஊத்திக்கலாம் நல்லா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இதுக்கு அடுத்து இந்த நம்ம உப்பு போடப் போறோம் இنا சிக்கன்ல வந்து போடல கொஞ்சமா போட்டுறோம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சமா போடுங்க ரொம்ப வேண்டாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன் இந்த சிக்கனை வந்து அப்படியே நாம போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மசாலையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு இது குழம்பா வேணும் அப்படினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கங்க கிரேவியா வேணும்னா லைட்டா தண்ணி ஊத்திக்கங்க ரொம்ப ஊத்தாதீங்க புதினா போடுங்க எண்ணெயில வந்து அது போடாதீங்க டேஸ்ட் வேற மாதிரி ஆயிடும் இதுக்கு வந்து இப்படி போடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் வாசனையா இதமே நல்லா கிண்டிக்குங்க நல்லா கிண்டி விட்டு இது பண்ணுங்க இப்போ நம்ம சீரக ரைஸ் வச்சோம்லையா அது வந்து விசில் வர போகுது ஒரு விசில் வர போகுது வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்னு இல்ல வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி கலந்துக்க போறேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா கிண்டி விட்டு ஹை ஃப்ளேம்ல வைங்க நல்லா இதாகட்டும் குக்க ஆகட்டும் மூடி போட்டு மூடி வச்சிரலாம் வெந்துட்டு இருக்கு வெந்த உடனே காட்டுறேன் இப்போ வந்து நம்ம வந்து முட்டைகோஸ் கிரேவி பண்ணிரலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா கடாய் வச்சுக்கோங்க கீட்டாட்டும் கடாய் சூடாயிச்சு இப்போ எல்லாம் எண்ணெய் விட்டுக்கலாம் சின்ன சீரகம் போட்டுக்கங்க ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் வெங்காயம் வச்சு கட் பண்ணி வச்சிருக்கலையா அதை போட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கிடுச்சு இந்த பச்சை பட்டாணி போட்டுக்கலாம்
தெரிக்கும் அதனால வந்து மூடி வச்சுக்கோ பச்சை பட்டாணி மேலே தெரிக்கும் மூடி போட்டுக்கங்க பட்டாணி இதாகிடுச்சு தக்காளி போடலாம் கட் பண்ணி வச்சுக்க தக்காளி கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கங்க நல்லா தக்காளி வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் ஒண்ணுனா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஜீரக பொடி மல்லி பொடி கரம் மசாலா லைட்டா மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ வந்து முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுக்க முட்டைக்கோஸ் போட்டுக்கங்க போட்டு நல்லா வேக விடுங்க மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான் வேக வச்சு காட்டுறேன் உங்களுக்கு உடனே மூடி போட்டுவோம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கிரேவி லைட்டாக மல்லி தூவி இறக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா வே வெந்துருச்சு நான் லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும்தான் வெந்த உடனே மல்லிச்செடி தூவி இறக்கலாம் அவ்வளோதான் சீரக ரைஸ் ரெடி ஆயிடுச்சு எப்படி வெந்திருக்கு பார்க்கலாமா சூப்பராக இருக்குது உடையாமல் வந்திருக்கு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி உடையாமல் வந்திருக்கு இதுதான் ஜீரா ரைஸ் மல்லி சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம வந்து பச்சை மிளகாய் மல்லி இலை கருவேப்பிலை வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாம் போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்து காட்டுறேன் இது வந்து மல்லி சட்னி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி ஜீரா ரைஸு சட்னி சிக்கன் கிரேவி முட்டைக்கோஸ் கிரேவி சலாத் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எப்படி தான் வச்சு சாப்பிட்ணும் இதுதான் அறுசுவை உணவு சரியா இந்த கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்